ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலைராஜ். டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திறனறிவு மற்றும் புத்திகூர்மை தேர்வுகளில் இந்த வீடியோவிலிருந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி டைட்டிலே பார்த்துருப்பீங்க சரியா, டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமும் வேலையும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலமும் வேலையும் பொறுத்தவரை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் அதை நம்ம ரொம்ப எளிமையாக ஷார்ட்கட் மூலிமா நம்ம ஈஸியாக வந்து போட்டுற முடியும். காலம் வேலையும் பொறுத்தவரை நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எனக்கு எல்சியம் தெரியுப்பா, ப்ளஸ் மைனஸ் தெரியும்ப்பா, டிவிஷன்லாம் தெரியும்ப்பா அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காலம் வேலையில் எந்த கணக்கு கொடுத்தாலும் போட்டுற முடியும் சரியா. எல்லாமே சிம்பிளாக ஷார்ட்கட் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியும், அது தெளிவாகவும் நம்மளால் போட்டுருவோம் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடிப்படையாக ஒரு நாலே நாலு ரூல் இருக்குது சரிங்களா, நாலு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முல எதுக்குன்னா, இந்த மாதிரியான கேள்வி வந்தால் இந்த ஃபார்முலா பயன்படுத்தலான்ட்டு. பட் அந்த ஃபார்முலாவுமே அது ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ ரொம்ப பேசாமல் டக்குன்னு நம்ம உள்ளே வந்து போயிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அடிப்படையாக காலம் வேலையில் ஒரு ஷார்ட்கட் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன் சரிங்களா. கொஞ்சம் அந்த விதிகளுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு ஷார்ட்கட் எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காலம் வளையமில் என்ன வரும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இப்போது நீங்கள் இருக்கீங்க சரிங்களா, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார், இல்லைன்னா நீங்களும் நானும் இருக்கேன் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் சரியா. நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை நீங்கள் அப்படின்றத நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன் சரியா, நான் வந்து பி. அப்போது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 10 நாளாக பண்ணுறீங்க சரிங்களா. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை 12 நாளாக பண்ணுறேன் அப்படின்னு வந்து கேள்வியில் கேட்பாங்க சரியா. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை 10 நாளாக பண்ணுறீங்க, நான் ஒரு குறிப்பிட்ட வேலையை 12 நாளாக பண்ணுறேன் சரியா. அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேங்களா, அப்போது ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளாக பண்ணியிருப்பாங்க, அப்போ நீங்களும் நானும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஏ மட்டும் எத்தனை நாளாக பண்ணியிருப்பாங்க, அப்போ நீங்கள் மட்டும் எத்தனை நாள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்கலாம், இல்லை நான் மட்டும் எத்தனை நாள் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து, இல்லை ஓ நீங்கள் தனியாக நான் தனியாக அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கேட்கும் போதே கொஷின்லேயே வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ரெண்டு பேராக கொடுத்துருப்பாங்க, ஏபி பிசி சிஏ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு பேராக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேராக கொடுத்துட்டு இதில் ஏ மட்டும் தனியாக கண்டுபிடி, பி மட்டும் தனியாக கண்டுபிடின்னு கேட்கலாம். இல்லைன்னா எல்லோரும் சேர்த்து ஏபிசி மூணு பேரும் சேர்த்து எத்தனை நாள் அந்த வேலையை வந்து பார்த்துருப்பாங்க, அது வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. ரைட். ஸோ நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து சம்முக்குள்ளே போக 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 உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக வந்து புரிஞ்சிடும் சரிங்களா. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது எல்சியமும் டிவிஷனும் தான், அப்புறம் மல்டிப்ளிகேஷன். இது தெரிஞ்சாலே மேக்ஸிமம் நம்ம திறனறிவில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் நம்மளால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும், சால்வ் பண்ணிட முடியும் சரிங்களா. ஸோ அடிப்படையான விஷயம் தான் இல்லைங்களா, நம்ம ஸ்கூல் படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் ரைட். ஸோ இப்போது காலம் வேலையில் சில அடிப்படையான விதிகள் இருக்குது. அந்த விதிகள் என்னன்னு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ மொத்தம் ஒரு 4 விதி தான். விதின்றது ஒன்றும் இல்லைங்க, இது பயங்கரமான ரூலு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கொஷினோட ஃபார்மெட் எப்படி இருக்கும்னு தான் இங்கே போட்டிருக்கு சரியா. இந்த மாதிரியான கேள்வி கேட்டால் இந்த மாதிரியான ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் சரியா. ஸோ அந்த ஃபார்முலாவுமே ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லிட போகிறோம். ஸோ பயங்கரமான ஃபார்முலாலாம் ஒன்றும் இல்லை ரைட். ஸோ விதி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன். ஒரு வேலையை ஏ என்பவன் D1 நாட்களில் முடிக்கிறான், அதே வேலையை பி என்பவன் D2 நாட்களில் முடிக்கிறான் எனில் ஏயும் பியும் சேர்ந்து சரிங்களா. ஸோ அங்கே வந்து ஏவும் பியும்னு வரும், அந்த பியும் அங்கே மிஸ் ஆகிருக்கு அது போட்டுக்கோங்க. ஏவும் பியும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ரைட். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஏன்னு ஒருத்தர் இருக்கார் அதுதான் நீங்கள், பின்னு ஒருத்தர் இருக்கார் அதுதான் நான் சரிங்களா. அப்போது ஏ ஆகிய நீங்கள் ஒரு வேலையை இத்தனை நாளில் செய்கிறீங்க, பி ஆகிய நான் ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறேன் அப்படின்னா நீங்களும் நானும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வோம் அப்படின்ற ஃபார்மேட்டில் குவெஸ்சன் கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நம்ம பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, D1 into D2 divided by
D1 plus D2. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ சொன்னோன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் எழுதுற மாதிரி இருந்தால் இந்த அப்படியே விதி ஒன்றுன்னு போட்டு எழுதிக்கிட்டு அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கோங்க, சரிங்களா? ஸோ விதி ஒன்று அவ்வளோதான், ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது கொஷினில் இருவரும் இணைந்து அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவும் பியும் சேர்ந்துன்னு கேட்கலாம், இல்லை இருவரும் இணைந்துன்னு கேட்கலாம், சரிங்களா? ரைட். அடுத்து விதி இரண்டு என்ன சொல்லுது அப்படின்னு முதல்ல படிச்சிடறேன் நான். ஏ, பி மற்றும் சி மூன்று நபர்களும் ஒரு வேலையை தனித்தனியாக D1, D2 மற்றும் D3 நாட்களில் முடிக்கிறார்கள். எனில் மூன்று நபர்களும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ரைட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விதி இரண்டை பொறுத்தவரை நம்ம போன விதியில் என்ன பார்த்தோம், ஏபின்னு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து பண்ணாங்கன்னு எத்தனை நாள் பண்ணுவாங்கன்னு அந்த ஃபார்மேட்டில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன். இங்கே ஏபிசி அப்படின்னு மொத்தம் மூணு பேர் இருக்காங்க, சரியா? இப்போது நீங்கள் ஏ நீங்கள் இருக்கீங்க, பி நான் இருக்கேன், இன்னொருத்தர் சி ஒருத்தர் இருக்கார், உங்கள் ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போது நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்கிறீங்க, நான் ஒரு வேலை செய்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வேலையை செய்கிறாரு, சரியா? மூணு பேரும் தனித்தனியாக ஒவ்வொரு வேலையை செய்கிறோம் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள. அப்போ மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சுருப்போம் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இருவரும் இணைந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா, இருவரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, போன விதியை பொறுத்தவரை ஃபார்முலா என்னது, D1 × D2 / D1 + D2 பார்த்தோம்ல. ஸோ விதி ரெண்டை பொறுத்தவரை மூவரும் இணைந்து அப்படின்னு கேட்கும்போது D1 × D2 / D3 / D1 இந்த D1லாம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், நாம் சம் பார்க்கும்போது சிம்பிளாக இந்த ஃபார்மில் எப்படி போகிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீ போட்டுக்கோங்க, சம் பார்க்கும் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக தான். ரைட். இப்போதைக்கு என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கோங்க. ரைட். விதி ரெண்டு அவ்வளோதான், மூணு பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டில் நம்ம சம் வந்து கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அடுத்து விதி மூணு. ரைட். ஸோ விதி மூணு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு நான் படிச்சிடுறேன். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை டி நாட்களில் முடிக்கிறார்கள். ஏ மட்டும் அவ்வேலையை தனியாக செய்தால் D1 நாட்களில் முடிக்கிறான் எனில் பி மட்டும் அவ்வேலையை தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பான்? ரைட். ஸோ இங்கே நமக்கு விதி ஒன்றை சொன்ன மாதிரி மூணு ரெண்டு பேர் இல்லை, விதி ரெண்டில் சொன்ன மாதிரி மூணு பேர் இல்லை, சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஏவும் பியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, சரியா? இப்போது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், விதிகள்லாம் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்ல, அங்கே சொன்ன மாதிரி தான் இந்த கேள்வியும். ஸோ இந்த கேள்வியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான வேர்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? அது என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஏன் நான் தான் பீன்னு வச்சுப்போம். இப்போது நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளாக பண்ணுறோம், சரிங்களா? இப்போது நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வேலையை தனியாக வந்து செய்கிறீங்க, எத்தனை நாளில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து தனியாக வந்து அந்த வேலையை செய்கிறீங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை எத்தனை நாளில் தனியாக செஞ்சுருப்பேன் அப்படின்னு கேட்குறோம். அப்போ நம்ம கேள்வியில் மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரிங்களா? ஸோ கேள்வியில் நமக்கு இந்த மாதிரி மட்டும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கான அந்த ஃபார்முலா ஃபார்மேட் என்னென்னா D × D1 / D1 - D, சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், ஃபார்முலாஸ் எல்லாமே சிம்பிள் தான், பார்க்குறதுக்கு வந்து DDDன்னு இருக்கும், அதை பின்னாடி சம் பார்க்கும்போது சிம்பிளாக புரிஞ்சிடும், சரிங்களா? ரைட். அப்போ நம்ம கேள்வியில் மட்டும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இங்கிலீஷில் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த மாதிரி மட்டும் பி மட்டும் ஏ மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஃபார்மேட் இந்த கொஷினுக்கு, சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த சம் போயிடலாம், சரி அடுத்த விதிக்கு போயிடலாம். அடுத்து விதி நாலு. முதல்ல விதி நாலு என்ன சொல்லுதுன்னு படிச்சிடுறேன். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எக்ஸ் நாட்களில் முடிக்கிறார்கள். பியும் சியும் சேர்ந்து அவ்வேலையை ஒய் நாட்களில் முடிக்கிறார்கள். சியும் ஏவும் சேர்ந்து அவ்வேலையை இசட் நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஸோ இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக கொடுத்துருக்கான், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ரெண்டு பேராக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எக்ஸ் நாளில் முடிக்கிறாங்க, அடுத்து பியும் சேர்ந்து சியும் சேர்ந்து ஒரு வேலையை ஒய் நாளில் முடிக்கிறாங்க, அடுத்து சியும் ஏவும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா
மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாளும் முடிப்பாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கான், ஏபி பிசி சிஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேராக கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம கடைசி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மூவரும் சேர்ந்து அல்லது மூவரும் இணைந்து அப்படின்னு நம்ம க்வெஸ்சனில் கேட்கும் போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்மேட் ஃபார்முலா இதுதான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஒய் இசட் வகுத்தல் எக்ஸ் ஒய் கூட்டல் ஒய் இசட் கூட்டல் இசட் எக்ஸ் நாட்கள், சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவுமே ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பின்னா நான் சம்ஸ் பார்க்கும்போது சொல்கிறேன், சரியா, ரைட். இப்போது நமக்கு இதே க்வெஸ்சனை வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மூவரும் சேர்ந்துன்னு கேட்காம ஏ மட்டும் எத்தனால பண்ணியிருப்பார், இல்லை பி மட்டும் எத்தனால பண்ணியிருப்பார், சி மட்டும் எத்தனால பண்ணியிருப்பாருன்னு தனித்தனியாக கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக கொடுத்துட்டு நம்ம ஏபிசியை தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஃபார்மெட் வந்து இங்கே இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஏ மட்டும் வேலையை செய்தால் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ரெண்டு எக்ஸ் ஒய் இசட் பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் அந்த மாதிரி வரும். பி மட்டும்னு கேட்டாங்கன்னா சி மட்டும் கேட்டாங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முலாவும் மாறும், சரிங்களா. ஸோ அது எப்படி மாறுது, அந்த ஃபார்முலா எப்படி நம்ம ஞாபகத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சம் பார்க்கும்போது சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இங்கே நம்ம ஒரு நாலு விதிகள் பார்த்தோம். நாலு விதிகளுமே ரொம்ப எளிமையான விதிகள் தான், சரிங்களா. இது ஞாபகத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த விதின்றது வந்து அந்த க்வெஸ்சனோட ஃபார்மெட் தான். இந்த மாதிரி க்வெஸ்சன் ஃபார்மெட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபார்முலாவுமே நான் பின்னாடி சம் பார்க்கும்போது சொல்கிறேன். ஒவ்வொரு விதியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து அந்த விதிக்கான, இப்போ விதி ஒன்று அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஒரு சம் வந்து பார்ப்போம். அந்த சம் பார்க்கும்போது ஈஸியாக நான் சொல்லிடுறேன், சரியா. விதி ஒன்று என்ன சொல்லுது, ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ ஒரு வேலையை பண்ணுறாரு பி ஒரு வேலையை பண்ணுறாரு, அப்போது ஏவும் பியும் சேர்ந்தால் அந்த வேலையை எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுது, அதுக்கான ஃபார்முலா. விதி ரெண்டு என்ன சொல்லுது, ஏபிசின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருக்காங்க, மூணு பேரும் தனித்தனியாக ஒரு வேலை பார்க்குறாங்க, ஆனால் கடைசியாக மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருந்தாங்கன்னா எத்தனை நாள் பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க, சரி, அதுக்கான ஃபார்முலா. விதி மூணு என்ன சொல்லுது, ஏபி மட்டும் வந்து அந்த ஏ வந்து தனியாக ஒரு வேலையை பார்க்குறாரு, பி மட்டும் தனியாக அந்த வேலையை பார்த்துருந்தா எத்தனை நாள் பார்த்துருப்பாரு. அப்போது நமக்கு மட்டும்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். விதி நாலு என்ன சொல்லுது, ஏபி பிசி சிஏ மூணு பேரும் ஒவ்வொரு வேலையை ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து 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 பண்ணுறாங்க, அப்போது கடைசியாக மூவரும் சேர்ந்து அந்த வேலையை கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா. அதே போல் ஏ மட்டும் பி மட்டும் சி மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, சரிங்களா. ஸோ இந்த விதிகள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்வெஸ்சன் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் போதும், சரிங்களா. அந்த ஃபார்முலாஸ் எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோவில் இந்த ஒவ்வொரு விதிக்கும் என்னென்ன சம்ஸ் இருக்குது, அந்த சம்முக்கான ஃபார்முலாவை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, சிம்பிள் தான், சரிங்களா, பயங்கரமான விஷயம்லாம் இல்லை. சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், பெரிய ஃபார்முலா மாதிரி தெரியும். இதுவுமே நம்ம ரொம்ப சிம்பிளாக நாம் ஞாபகம் வச்சுக்க போகிறோம் பின்னாடி வரக்கூடிய ஃபியூச்சரில் வரக்கூடிய சம்ஸில், சரிங்களா. ஸோ இந்த விதிகளில் இருக்காத சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது என்கிட்ட டேரெக்டாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் குரூப்போட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நமக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் அங்கே வந்து லிங்க்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஃபியூச்சரில் இருக்கிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, திஸ் கலராஷ் ஆஃப். இதே போல் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.